சிஸ்டம் இதெல்லாம் ஒன்று காம்பினேஷனாக சொல்லிடுறான். இப்போ வந்து எனக்கா வந்து வேலை அமைப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ யாருக்கெல்லாம் வந்துடுனாக்கா வந்து இப்போ நமக்கு வந்து லக்னத்துக்கு பத்தாம் இடம் அப்படின்றது வந்து யாருன்றத பார்த்துக்கணும். அதே மாதிரி வந்து சனி கூட வந்துட்டு யார் சேர்ந்துருக்கா அப்படின்றதும் பார்த்துக்கணும். இப்போது உங்களுக்கு வந்துட்டு என்னாக்கா வந்து சனி கூட வந்துட்டு யார் கூட சேர்ந்துருக்கு, யார் கிரகம் சேர்ந்துருக்கோ அதுதான் வேலை. உங்களுடைய லக்னத்துக்கு பத்தாம் இடத்துக்குரியவன் யார் கூட சேர்ந்துருக்கானோ அது வேலை இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்னாக்கா வந்து வேலையை பொறுத்தவரையிலையும் சனி சூரியன் அப்படின்றது ரெண்டு சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்னென்னா, இப்போது சிம்மத்தினுடைய வீட்டில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா அப்பா சொல்கிறத பையன் கேட்பார், அப்பா வேலையை பையன் செய்வார் அப்படின்றத எடுத்துக்கணும். இதுவே வந்து சூரியன் மகரத்துலேயோ கும்பத்துலேயோ போய் உக்காந்துட்டார் அப்படின்னு சொன்னால், சனியோட வீட்டில் போய் உக்காந்தார்னா அப்பா வந்து பையன் சொல்கிறத கேட்கணும் அப்படின்றத கணக்கு இருக்குது. அப்போ சூரியனும் சனியும் சேர்ந்தாச்சுன்னா அப்பா பையன் வந்து ரெண்டு பேருமே ஒரே வேலையில் இருக்கணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த சூரியன் அப்படின்றத வந்து மருத்துவத்தை குறிக்கலாம், அடுத்தது வந்துட்டுனாக்கா வந்து ஒரு ஆன்மீகத்தை குறிக்கலாம், அடுத்தது வந்து ஒரு அரசியலை குறிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து மேல் பதவி சம்மந்தப்பட்டதை குறிக்கலாம், அதே மாதிரி வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்டதை குறிக்கலாம். எல்லாமே வந்துட்டுனாக்கா சூரியன் தான். அடுத்தது வந்துட்டுனாக்கா சனி, அடுத்தது வந்து சந்திரன். இது ரெண்டும் வந்துட்டுனாக்கா இருக்குது அப்படின்னா சந்திரனை பொறுத்தவரையிலையும் பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு இமேஜினேஷன், அதே மாதிரி வந்து சந்திரனை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு காய்கறி வந்துட்டு என்ன வியாபாரம் பண்ணுறது, சனி சந்திரன் காம்பினேஷனாக இருக்கிறதுனால ஒரு மீன் விற்கிறது, கருவாடு விற்கிறது, இந்த மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து காய்கறிகள் வந்து அன்றாடம் வந்துட்டு அது வந்து அன்றாட அன்னைக்கே அது முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வேலைகள் அப்படின்றத வந்து எடுத்துக்கணும். கப்பல் துறை, அதேமாதிரி வந்து பால் துறை, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதோ, அப்புறம் ஃபுட்டு சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே வந்து சனிச்சந்திரன் காம்பினேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு தொழிலை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அடுத்தது வந்து சனி, அதுக்கப்புறம் வந்துட்டுனாக்கா வந்து செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே வந்து சனி செவ்வாய் அப்படின்றது வந்து ஒரு ஜோதிடமாக எடுத்துக்கலாம், ஒரு கட்ட பஞ்சாயத்தாக எடுத்துக்கலாம், ஒரு ரவுடித்தனமாக இருந்து எடுத்துக்கலாம், அதே மாதிரி வந்து சனி செவ்வாய்ன்றது ஒரு மெக்கானிசமாக எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டுனாக்கா வந்து ஒரு டாக்டராக எடுத்துக்கலாம், ஒரு ரிசர்ச்சராக எடுத்துக்கலாம், அதே மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து எந்த விதமான முடியாத ஒரு வேலையாக இருந்தாலும் அதை முடிக்கக்கூடிய வல்லமை அப்படி பண்ணுற வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலான்றதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சனி செவ்வாயின்றது வந்து இயந்திரம். இயந்திரம்னா வந்து பெரிய பெரிய மிஷினரி, அதுக்கப்புறம் வந்துனாக்கா வந்து நமக்கு வந்து வாகனங்கள். வாகனங்கள்லாம் வந்து கார் கிடையாது, சாதாரண வந்து கார் கிடையாது, பெரிய பெரிய வந்துட்டுனாக்கா வந்து கண்டெய்னர் லாரி, அப்புறம் லோடு லாரி, இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது ஓகே ஆகிடும். அடுத்தது வந்துட்டுனாக்கா வந்து சனி, அடுத்தது வந்து புதன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த சனி புதன் அப்படின்றது, புதன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது, டிடிபி சென்டர் வைக்கிறது, அப்புறம் வந்துட்டுனாக்கா வந்து சனி பொறுத்தவரை ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி வந்து கணக்கு வழக்குகள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் வந்து புதன் சம்மந்தப்பட்டது தான்ன்றதை தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்துட்டுனாக்கா வந்து சனி குரு அப்படின்னு பார்க்கும்போது தங்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து நிறைய வட்டி கொடுக்குற சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணுறது, பெரிய பெரிய வந்துட்டுனாக்கா வந்து ஒரு நிறைய பேர் காம்பினேஷன் இருக்கக்கூடிய அந்த டீம் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் வந்து பண்ணலாம். அடுத்தது வந்துட்டுனாக்கா சனி சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து சனி சுக்கிரன் வாகனம் வாங்கி வைக்கிறது, வாகனத்தை வந்து பழுது பார்க்கறது, அதே மாதிரி வந்து நான் புது வாகனங்கள் வாங்கிறது, அதுக்கப்புறம் ட்ராவல்ஸ் ஏஜென்சிஸ் சம்மந்தப்பட்டது வைக்கிறது, அப்புறம் அழகு சார்ந்த பொருட்கள் சார்ந்த பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்டது வைக்கிறது, அப்புறம் வந்துட்டுனாக்கா வந்து பியூட்டி பார்லருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நம்ம வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டுனாக்கா வெளிநாடு போகிறது, இன்ஃபோடெக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டுனாக்கா வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டுனாக்கா சனி ராகு இருந்ததுனாக்கா வந்து அநியாய வட்டி வாங்குறாங்கல்ல, இப்போ வந்து 5% வட்டி 10% வட்டி அந்த மாதிரி வந்து அநியாய வட்டி வாங்குறாங்கல்ல, இந்த மாதிரி அநியாய வட்டிகள் வாங்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல், அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் வந்து செய்யக்கூடிய அனைத்துமே வந்து ராகுனுடைய தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து விளையாட்டுத்துறை, இப்போ வந்து கிரிக்கெட்டாக இருந்தாலும் பாலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்துட்டு சனி ராகு தான். அடுத்தது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சனி கேது அப்படின்னு பார்க்கும்போது,
சனிக்கேது அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட, ஜோதிடம் சம்மந்தப்பட்ட, மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட, இது வந்து சனி ராகு மாந்திரிகத்துக்கு ஒத்து வரும், சனிக்கேது மாந்திரிகத்துக்கு ஒத்து வரும், தாந்திரிகத்துக்கு ஒத்து வரும். அதே மாதிரி வந்துருக்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா நீதி, அதாவது ஜட்ஜு சம்மந்தப்பட்டது, அப்புறம் வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காம்பினேஷன் அப்படின்றது வந்து ஒத்து வரும் அப்படின்றத. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு தொழில் அப்படின்றது வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறத விட சனி கூட யார் இருக்கா அப்படின்றத சேர்ந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொழிலை வந்து பத்தாம் இடத்து தான் பார்க்கணும், பத்தாம் இடத்துக்குரிய எங்கே தான் உட்காந்துருக்கேன் அங்கே தான் வந்து தொழில் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம குலதெய்வ பிரசனத்தில் சொல்லியிருக்கோம், சனி பகவான் தான் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவர், சனி பகவான் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்மளை வந்து அடுத்த இடத்த கொண்டு போகக்கூடியவர், சனி பகவான் தான் வேலையை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அதனால் வந்து சனி பகவான் அப்படின்றது ரொம்ப ஒரு நல்ல கிரகம் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்தது வந்துட்டு அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து அதிர்ஷ்டத்துக்கு வந்து ரெண்டு கணக்கு வச்சுக்கலாங்க.